நாலாவது வார்த்தையாக ஏலி ஏலி லாமா சபக்தானி. மத்தேயில் இருக்கிறது இந்த வார்த்தைகள். 6 முதல் 9 மணி நேரம் வரைக்கும் பூமி எங்கும் அந்தகாரம் உண்டாயிற்று. 3 மணி நேரம் என்ன இருந்ததுன்னா பிதாவானவர் இயேசு கிறிஸ்துவோடு பேசவில்லை, அமைதலாக தான் இருந்தார். அதனால் இயேசு கிறிஸ்து தன்னுடைய கதறலையும் தன்னுடைய கஷ்டத்தையும் வந்துட்டு இந்த வார்த்தையின் மூலமாக சொல்கிறாரு, ஏலி ஏலி லாமா சபக்தானி, என் தேவனே என் தேவனே ஏன் என்னை கைவிட்டீர். இதுக்கு முன்னதாக ஒரு காரியத்தை நம்ம பார்க்கலாம். ஒரு தாய் ஹாஸ்பிட்டலில் பிரசவத்திற்காக அட்மிட் பண்ணப்பட்டிருக்காங்க. அப்போ அட்மிட் பண்ணப்பட்ட பொழுது டாக்டர் வந்துட்டு அவங்களுக்கு வந்துட்டு பிரசவம் பார்த்துட்டாங்க. பிரசவம் பார்த்ததுக்கப்புறம் தன்னோட அதான் அந்த தாய்கிட்ட வந்துட்டு அந்த தாய் வந்து அந்த டாக்டர்கிட்ட சொல்கிறாங்க, தொப்புள் கொடியை நீங்கள் கட் பண்ணாதீங்க. தொப்புள் கொடி வந்துட்டு தாய்க்கும் மகனுக்கும் என்ன ஒரு உறவை குறிக்குது இல்லையா, ஒரு உறவை குறிக்குது. அந்த உறவை என்னது கட் பண்ணாதீங்கன்னு அந்த தாய் சொல்கிறாங்க. அதுக்கு அந்த மருத்துவர் என்ன பண்ணியிருப்பார், ஒரு மாதிரி பார்த்துருப்பார் இல்லையா. ஆனால் அந்த உறவை கட் பண்ணோம்னா தான் நம்ம இந்த உலகத்துக்கு என்னவாக வரும், ஒரு புதிய உறவாக உருவாகும். அதை தான் இங்கே வந்துட்டு பிதாவானவர் இயேசு கிறிஸ்துவை துண்டித்தார். துண்டித்ததுனால என்னாச்சு, ஒரு புதிய உறவாக இயேசு கிறிஸ்து நமக்கு இந்த உலகத்துக்கு வந்தார். அடுத்த காரியமாக இந்த இடத்துல அந்த அந்தகாரம், அந்தகாரம்னா இருள். இருள் வந்துட்டு எதை குறிக்குது, இருள் வந்துட்டு எதை குறிக்குது, பாவம் நியாய தீர்ப்பினுடைய அடையாளத்தையும் குறிக்குது. இயேசு கிறிஸ்து இந்த உலகத்துக்கு வரும்போது 100% ஆண்டவராயும் இருந்தார், 100% மனுஷராயும் இருந்தார் இல்லையா. அதனால் அந்த அந்தகாரம் சூழ்ந்ததுனால நம்மளுடைய பாவங்களெல்லாம் இந்த உலகம் முழுவதும் சூழப்பட்டு இயேசு கிறிஸ்துவானவர் எப்படி இருந்தாரோ ஒளியாய் நமக்காக காட்சியளித்தார். அதுதான் இந்த இடத்துல சொல்லப்படுது. மாம்ச சிந்தை இயேசு கிறிஸ்துவுக்கு இருந்துச்சா இல்லையா, மாம்ச சிந்தை இயேசு கிறிஸ்துக்கு இருந்துச்சா இல்லையா, இல்லையா. வாசிக்கலாம் மத்தேயு 26:41. திரும்ப வந்தபோது அவர்கள் மறுபடியும் நித்திரை பண்ணுகிறதை விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்கள், ஆவி உற்சாகம் உள்ளதுதான், மாம்சமோ பலவீனம் உள்ளது என்றார். 42 இரண்டாம் தரம் போய், என் பிதாவே, இந்த பாத்திரத்தில் நான் பானம் பண்ணினான் ஒழிய இது என்னை விட்டு நீங்க கூடாதாகில் உம்முடைய சித்தப்படி ஆக கடவுது என்று ஜெபம் பண்ணினார். இந்த பாத்திரத்தில் நான் பானம் பண்ணினால் ஒழிய, பாத்திரம் அப்படின்னா இந்த இடத்துல எதை குறிக்குது, பாத்திரம், பாத்திரம் கொடுமையான சிலுவையின் மரணத்தை குறிக்கிறது, கொடுமையான சிலுவையின் மரணத்தை குறிக்கிறது. இப்போ இந்த வசனத்தை பார்க்கலாம். அவர் மறுபடியும் இரண்டாந்தரம் போய், என் பிதாவை, இந்த பாத்திரத்தில் நான் பானம் பண்ணினால் ஒழிய இது என்னை விட்டு நீங்க கூடாதாகில். இந்த இடத்துல இயேசு கிறிஸ்து எப்படி யோசிக்கிறாரு, மாம்சத்துக்குரிய வகையில் யோசிக்கிறார். அப்போ இயேசு கிறிஸ்துக்கு மாம்சத்துக்கு உண்டான சிந்தனை இருந்துச்சா இல்லையா, இருந்துச்சு. அடுத்தது இது மாம்சத்துக்குரியதான காரியங்கள் வந்ததுனால நிறைய தூண்டுதல்கள் ட்ரிக்கர் ஆகிட்டே இருந்தார். அடுத்தது தேவ திட்டத்தை நிறைவேற்ற கைவிடப்பட்ட சூழ்நிலை அவருக்கு வந்தது. தேவ திட்டத்தை நிறைவேற்றுவதற்காக அவர் கைவிடப்பட்ட சூழ்நிலை அவருக்கு நடந்துச்சு. அதனால் என்ன ஆனார், பிதாவானவர் கிறிஸ்துவானவர் கூப்பிடும்போது பிதாவானவர் என்னது கைவிடப்பட்டார், தனிமையில் இருந்தார். தனிமை நமக்கு நிறைய காரியங்களே கற்றுக் கொடுக்கும் இல்லையா. ஏன் இந்த தனிமை, ஏன் இந்த தனிமை அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, இயேசு கிறிஸ்து நம்மளுடைய பாவத்தை எல்லாம் என்ன பண்ணார், முழுவதுமாக வாங்கி கொண்டார். அதனால் என்னாச்சு, பிதாவானவர் அவரை கைவிட்டார். ஆபகூப் 1:13 படிக்கலாம். ஆபகூப், தீமையை பார்க்க மாட்டாத சுத்த கண்ணனே, அநியாயத்தை, போதும் என்னது, பிதாவானவர் எப்படி இருக்காரு, தீமையை பார்க்க மாட்டாத சுத்த கண்ணனா இருக்கிறாரு, அவரிடத்துல தீமையே இல்லை. இப்ப இயேசு கிறிஸ்துவானவர் எப்படி இருக்கிறாரு, முழுவதுமா பாவம், நம்மளுடைய பாவம் முழுவதும் அவருக்கு சூழப்பட்டிருந்தது. அதனால என்னது, அவரை தனிமையில விட்டாரு அப்படின்னு இந்த இடத்துல நம்ம தெரிஞ்சுக்கிறோம். அடுத்தது
கைவிடுதல் எதற்காக? பிதாவானவர் இயேசு கிறிஸ்துவை ஏன் கைவிட்டார்? நம்மளுடைய பாவத்தை சுமந்ததனால தான் இயேசு கிறிஸ்துவை கைவிட்டார். யோவான் 1:29 வாசிக்கலாம். மறுநாளிலே யோவான் இயேசுவை தன்னிடத்தில் வரக்கண்டு, இதோ உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவ ஆட்டுக்குட்டி. நம்மளுடைய பாவத்தை எல்லாம் சுமந்ததுனால தான் யாரு? பிதாவானவர் இயேசு கிறிஸ்துவை கைவிட்டார். அடுத்த காரியமாக எதற்காக கைவிட்ட? எபிரேயர் 2:13. நம்பிக்கையாய் இருப்பேன் என்றும், இதோ நானும் தேவன் எனக்கு கொடுத்த பிள்ளைகளும் என்று சொல்லி இருக்கிறார். எதற்காக கைவிட்டார் பிதாவானவர்? நம்மளை எல்லாம் கைப்பிடிப்பதற்காக தான் என்ன பண்ணாரு பிதாவானவர்? இயேசு கிறிஸ்துவ கைவிட்டார். அதுதான் இந்த வசனத்துல சொல்லுது. ஆதலால் பிள்ளைகளே, சரி நான் கர்த்தரிடத்தில் நம்பிக்கையாய் இருப்பேன் என்றும், இதோ நானும் தேவன் எனக்கு கொடுத்த பிள்ளைகளும் என்று சொல்லியிருக்கிறார். இந்த இடத்துல நம்ம என்ன பண்ணோம்? இயேசு கிறிஸ்துவை கைப்பிடிச்சுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இயேசு கிறிஸ்துவ நமக்கு அந்த கைவிடல் மூலமாய் கற்றுக் கொடுக்கிறார். அடுத்தது, இந்த ஏலி ஏலி லாமா சபக்தானி அப்படிங்கிற இந்த வார்த்தையை இயேசு கிறிஸ்து சொல்லும்போது எந்த மாதிரியான ஒரு மாடுலேஷனில் சொல்லியிருப்பார்? சாதாரணமாக சொல்லியிருப்பாரா இல்லை எப்படி சொல்லியிருப்பார்? உரத்த சத்தமாய் நம்ம அந்த மத்தேயு 27:46 பார்த்துருப்போம். உரத்த சத்தமாய் சொன்னாருன்னு பார்த்துருப்போம். குமுறலாக சொன்னார் அப்படின்னு சொல்லி சொல்லப்படுது. இந்த குமுறல் எதற்காகனா, பிதாவுக்கும் இயேசு கிறிஸ்துவுக்கும் உண்டான உறவு துண்டிக்கப்பட்டது, அதனால தான் இந்த குமுறல் ஏற்பட்டுச்சு. இந்த பிரிவு தற்காலிகமான பிரிவாக இருந்துச்சு அப்படின்னு நமக்கு இந்த காரியம் கற்றுக் கொடுக்குது. அடுத்தது, புதிய உறவிற்கு கொண்டு போவதற்கான கதறலாக இருந்துச்சு. அந்த கதறல் மறுபடியும் நம்மளை புதுப்பிக்கக்கூடியதாக இருந்துச்சு, புதிய உறவுக்கு கொண்டு போகக்கூடியதாக இருந்துச்சு. ஏன் இந்த துண்டிப்பு? எதனால் இந்த துண்டிப்பு ஏற்பட்டுச்சு? நம்மளுடைய பாவங்களை அவர் ஏற்றுக்கொண்டதுனால அவருக்கு நன்மை எல்லாமே தடை செய்யப்பட்டிருந்தது. எதனால்? நம்மளுடைய பாவங்களுக்காக இயேசு கிறிஸ்துனுடைய நன்மைகளும் தடைப்பட்டிருந்துச்சு. இயேசு பாவத்தை வாங்கினார், பிதா முகத்தை மறைத்தார். அடுத்த காரியமாக, பிதா இயேசுவின் ஜெபத்தை கேட்கவில்லை, இயேசு சிலுவையில் அறைஞ்சார். பிதா நம்மளுடைய எல்லா பாவங்களுக்காகவும் இயேசு கிறிஸ்து சிலுவையில் அறைஞ்சார். அதனால் பிதாவானவர் என்ன ஆனார்? அவருடைய கூப்பிடுதலை கேட்கல. சிலுவையில் மறிக்க வேண்டும் என்பது கடவுளுடைய சித்தமாக இருந்துச்சு. முன்னதாகவே என்னது தீர்க்கதரிசியின் மூலமாக உரைக்கப்பட்டது எல்லாமே நிறைவேறிட்டு இருந்துச்சு. ஏன்னா இயேசு கிறிஸ்து தான் சிலுவையில் அறையணும் அப்படின்னு. வாசிக்கலாம் 10:45. மனுஷகுமாரனும் ஊழியம் கொள்ளும்படி வராமல் ஊழியம் செய்யவும் அநேகரை மீட்கும் பொருளாக தம்முடைய ஜீவனை கொடுக்கவும் வந்தார் என்றார். 1 பேதுரு 2:24. இந்த வார்த்தையெல்லாம் எதனால் நிறைவேறிச்சு? அவர் சிலுவையில் மறித்ததினால் மாத்திரம்தான் நிறைவேறிடுச்சு. அடுத்தது நம்ம ரெண்டு, இந்த சிலுவை எதை குறிக்குது அப்படின்னா, இந்த சிலுவையின் மரணத்தின் மூலமாய் அவரிடத்தில் நாம் என்னது பாவத்தை அகற்றக்கூடியதாக ஒன்று இருக்கிறது, கற்றுக் கொடுக்கிறது. இன்னும் அவரிடத்தில் நாம் அன்பு செலுத்த நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. இன்னும் நம்ம இன்னும் ரெண்டு காரியங்களை பார்க்கலாம். பதிலால் இந்த ரெண்டு காரியங்களையும் நம்ம பார்க்கலாம். பழைய ஏற்பாட்டில் ஆபிரகாம் ஈசாக்கு பற்றி நம்ம எல்லாத்துக்கும் தெரியும். ஆபிரகாம் வந்துட்டு பலி கொடுக்கறதுக்காக ஈசாக்கை கூட்டிகிட்டு போனார். கூட்டிகிட்டு போகும்போது என்னாகும்? பலி கொடுக்கறதுக்காக தானே கூட்டிகிட்டு போனார். ஆதியாகமம் 22 இந்த சம்பவம் இருக்கிறது, நீங்கள் வீட்டில் போய் படிக்கலாம். ஈசாக்கு வந்து பலி கொடுக்கறதுக்காக போனார். ஆனால் முழு மனதோடு தான் என்னது ஒப்பு கொடுத்தார் ஆபிரகாம் இல்லையா?
அது ஈசாக்கு வந்துட்டு பலிக்காக இருக்கும்போது அது ஒப்பு கொடுத்ததுனால இயேசு கிறிஸ்து வந்து சொல்கிறாரு, அந்த முச்செடிக்குள்ளே ஒரு ஆட்டுக்குட்டி இருக்குது, நீ போய் அதை எடுத்து நீ இவருக்கு பதில் ஈசாக்கு பதிலாக நீ அதை பலி கொடு. இது என்னது? பதிலால், பதிலாலாக இருக்குது. இது வந்துட்டு பழைய ஏற்பாட்டில் உண்டான காரியம். புதிய ஏற்பாட்டில் என்ன நம்ம பலியாளாகக்கூடியது? யார் யார்? நீங்களும் நானும். அதுக்கு பதிலாக யார் சிலுவையில் அறிஞ்சாங்க? இயேசு கிறிஸ்து. இந்த ரெண்டு காரியங்களே கத்த நமக்கு கற்றுக் கொடுக்கிறார், பதிலால் பலி, பலியால். அடுத்தது, இயேசு கிறிஸ்துவுக்கு சிலுவையில் அறிஞ்சிருக்கும் போது ஏலி ஏலி லாமா சபக்தானி அப்படின்னு கூப்பிடும்போது அவருக்கு நிறையா வலிகள் இருந்திருக்கும். நம்ம இடத்துல சொல்ல முடியாத அளவுக்கு, நம்மால் புரிந்து கொள்ள முடியாத அளவுக்கு அவருக்கு வலிகள் ஏற்பட்டிருக்கும். ஆனால் அந்த வலிகளை விட நான் நோக்கி கூப்பிடுறேன், பிதாவானவர் வந்துட்டு என்னுடைய சத்தத்தை கேட்கல, அவருடைய சித்தத்தை செய்கிறதுக்காக தானே நான் இந்த உலகத்துக்கு வந்தேன், ஆனால் அவர் என்னுடைய சத்தத்தை கேட்கல அப்படிங்கிற அந்த ஒரு ஒரு கஷ்டத்தில் தான் இந்த வார்த்தைகளை சொன்னார். அமைதி அவருக்கு பெருவலி பெருவலியை ஏற்படுத்துச்சுன்னு சொல்கிறாங்க. அதனால தான் ஏலி ஏலி லாமா சபக்தானி அப்படிங்கிறதான அந்த வார்த்தையே கூறுகிறார். மாற்றத்தை விரும்புவோர் தனித்து போராட வேண்டியுள்ளதாக இருந்துச்சு. நம்ம இடத்துல நம்மளை ஒவ்வொருத்தர் இடத்துலையும் மாற்றம் வரணும் அப்படிங்கிறதுக்காக தான் இயேசு கிறிஸ்து தனியாக இந்த உலகத்துக்கு வந்து பாடுகள் பட்டு நமக்காக சிலுவையில் அறிந்தார். அந்த சிலுவை என்னன்னா அன்பை மாத்திரம்தான் குறிக்குது. நம்ம இன்னும் அவரிடத்தில் அன்புள்ளவராக இருக்கணும் என்றார் என்பதே. ஆமீன்.